கத்தாரிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாவது கட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு செல்வதற்கான விமானங்களின் அட்டவணையை ஏற்கனவே இந்திய எம்பசி அறிவித்திருந்தது. இப்பொழுது அந்த விமான அட்டவணையில் சிறிய மாறுதல்கள் செய்ததுடன் புதிய விமானத்தையும் இணைத்துள்ளது. மேலும் அந்த புதிய விமானமானது ஜூன் 19 கர்நாடகா மாநிலம் மேங்களூருக்கு செல்லவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இணைந்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வாழும் இந்திய குடிமக்களுக்காக ஒரு பிரத்யேக கட்டுரை போட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கட்டுரையானது இந்தியா அண்ட் த வேர்ல்ட் ஆஃப்டர் COVID-19 என்ற தலைப்பில் 3000 வார்த்தைகளுக்கு மிகாமலும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மற்றும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு துபாயில் நடக்கும் எக்ஸ்போ 2020 பங்கு பெறும் வாய்ப்பும் பரிசுகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். போட்டிக்கான விதிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் முன்பதிவு செய்வதற்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்திக் கொள்ளவும். கத்தாரிலிருந்து வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இன்று இந்தியாவிற்கு 2 விமானங்கள் சென்றுள்ளது. அதன்படி இந்த நாளின் முதல் விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 8 குழந்தைகள் உட்பட 183 பயணிகள் கேரள மாநிலம் கொச்சிக்கு சென்றனர். மேலும் இரண்டாவது விமானமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் 3 குழந்தைகள் உட்பட 183 பயணிகள் லக்னோவிற்கு சென்றுள்ளனர். மற்றும் இந்த விமானத்தையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 30 விமானங்களில் கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 145 குழந்தைகள் உட்பட 5229 என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மேலும் வருங்காலங்களில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்களுக்கு உதவியாக அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களால் இயக்கப்படும் சார்ட்டர் ஃபிளைட் எனப்படும் தனியார் விமானங்கள் அதிக அளவில் இருக்கும் என்று இந்தியன் எம்பசி தெரிவித்துள்ளது. எனவே கத்தாரிலிருந்து இந்தியாவுக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் அத்தகைய அமைப்புகளில் தொடர்பு வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். இதன் முதல் கட்டமாக ICBF மற்றும் கர்நாடகா சங்கா இணைந்து கத்தாரிலிருந்து பெங்களூருவிற்கு முதல் விமானமாக இன்று காலை 10:30 விமானம் கிளம்ப உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவின் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்காக அதிகம் பாதிப்புக்குள்ளான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவின் சில பகுதிகளை கத்தார் தனிமைப்படுத்தியிருந்தது. பின்பு சற்று பாதிப்பு குறைந்த பின் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வருவதற்கும் வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்வதற்கும் என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பர்மிட் அவசியம் என்பது நேற்றைய வரை கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. தற்போது இன்று முதல் எந்த பர்மிட்டும் தேவையில்லை என்றும் தகுந்த பாதுகாப்புடன் அனைவரும் உள்ளே சென்று வெளியே வரலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் அனைவரும் சுகாதார விதிகளை கடைபிடிக்கிறார்களா என்று சரிபார்ப்பதற்காக காவல்துறையின் ரோந்து நடவடிக்கை மற்றும் சோதனை சாவடி செயல்பாடும் தொடரும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஊரடங்கு தளர்த்தப்படுவதில் முதல்கட்டமாக உடற்பயிற்சி செய்வதற்காக 8 பூங்காக்களுக்கு அனுமதி கிடைத்திருந்த நிலையில் தற்போது கத்தரா ஹில்ஸ் மற்றும் ஆஸ்பயர் வாக்கிங் டிராக்குகளிலும் இனி உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டங்கள் சேர்வதற்கு அனுமதி இல்லை என்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பதுடன் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். 2022 ஆண்டு கத்தாரில் நடக்கவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான 3வது ஸ்டேடியத்தை வெற்றிகரமாக கட்டி முடித்ததை கொண்டாடும் வகையில் அரபிக் மற்றும் ஆங்கில மொழிகளில் 60 நிமிடங்கள் கொண்ட சிறப்பு நிகழ்ச்சிகளை இன்று மாலை 7 நடக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த போட்டியானது 7 முதல் அரபிய மொழியில் BeIN Sports HD1 சேனலிலும் ஆங்கில மொழியில் BeIN Sports HD11 சேனலிலும் நேரலை செய்யப்படும் என்றும் கத்தார் ஃபுட்பால் சோசியல் மீடியா பேஜ்களிலும் ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் சிறப்பு நிகழ்ச்சியாக கத்தாரில் கொரோனா எதிர்த்து போராடி வரும் அனைத்து முதல்நிலை சுகாதார ஊழியர்களையும் பாராட்டும் வகையில் நிகழ்ச்சி இடம்பெறும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவை பொறுத்தவரை புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1186 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1646 இறந்தவர்களின் எண்ணிக்கை 3 உள்ளது. மேலும் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த 24 மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13 உள்ளது. மேலும் இதுவரை கத்தாரில் மொத்தமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 79602 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 73 குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 56898 உள்ளது. மேலும் தற்போதைய நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 231 கொரோனாவுக்கு எதிரான பரிசோதனையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 3884 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதுவரை மொத்தமாக 290714 நபர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கத்தார் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தோஹா நகரத்தை அழகுபடுத்தும் பொருட்டு கார்னிஷ் முதல் ஏரிங் ரோட் வரை உள்ள 6 முக்கிய இடங்களில் பூக்கள் மற்றும் சாலை தோட்டங்களை அமைத்தல், சிற்பங்களை அமைத்தல், அலங்கார விளக்குகளை அமைத்தல் போன்ற பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தோஹா சென்ட்ரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டின் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹசான் அல் கசீம் கூறியுள்ளார். இதில் முதல்கட்டமாக கத்தார் நேஷனல் மியூசியமை சுற்றியுள்ள பகுதி மற்றும் மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் கார்டுக்கு எதிரே உள்ள பகுதியிலும் அழகுபடுத்துதல் பணி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.
கத்தாரில் ஊரடங்கு தளர்வின் ஒரு பகுதியாக இன்று முதல் சொந்த படகுகளை வைத்திருப்பவர்கள் கடலுக்குள் செல்லலாம் என்று அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த முதற்கட்ட தளர்வின்படி தனிநபர்கள் செல்லலாம் என்றும் ஒரே குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் 10 நபர்கள் வரை அதிகபட்சம் செல்லலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். மற்றும் ஜெட் போட்டுகள், சுற்றுலா படகுகள், மீன்பிடி படகுகளுக்கு அனுமதி இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். மேலும் செல்ல விரும்பும் இடத்திற்கான பாதையை முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்றும், பாதையை தெரியப்படுத்த மற்றும் இதர சந்தேகங்களுக்கு 2354666 என்ற எண்ணிற்கோ 2354923 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளுமாறும் கூறியுள்ளனர். போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கல்ஃப் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.